சபரிமலையில் 18-ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்த 2 பெண்கள் பதற்றம், பரிகாரம் செய்யப்பட்டு நடை மீண்டும் திறக்கப்பட்டது. சபரிமலையில் 18-ஆம் படி ஏறி ஐயப்பனை 2 பெண்கள் தரிசித்ததால் நடை சார்த்தப்பட்டது. பதற்றம் ஏற்பட்டு பரிகாரங்கள் செய்யப்பட்டதால் மீள்பெற்ற சபரிமலை. ஐயப்ப பக்தர்களின் பக்தி கேந்திரமாக விளங்குவது கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலையாகும். இங்கு 50 வயதிற்கு குறைவான பெண்கள் சுவாமியை தரிசனம் செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்கு 50 வயதிற்கும் குறைவான பெண்கள் ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததிலிருந்தே அங்கு பல்வேறு பதட்டமான சூழ்நிலை உருவானது. பல்வேறு போராட்டங்கள், கல்வீச்சு சம்பவங்கள், கைதுகள் என அமர்க்களப்பட்டது. 50 வயதுக்கும் குறைவான 2 பெண்கள் 18-ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்து வந்துள்ளது அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த பிந்து, மலப்புரத்தைச் சேர்ந்த கனகதுர்கா ஆகிய இருவரும் கடந்த டிசம்பர் மாதம் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் சபரிமலைக்கு செல்ல பம்பை வந்த 2 பெண்களும் காவல்துறை அனுமதியோடு நேற்று இரவு மீண்டும் மலையேறத் தொடங்கினர். இன்று அதிகாலை 3:45 அளவில் கோயிலுக்குள் நுழைந்து ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு காலை 5 மணிக்குள் மலையிலிருந்து கீழே இறங்கியுள்ளார்கள். பம்பை வந்த இந்த 2 பெண்களும் காவல்துறை பாதுகாப்போடு நாங்கள் ஐயப்பனை தரிசித்து வந்தோம் என்று தெரிவித்த பிறகே இந்த 2 பெண்களும் ஐயப்பனை தரிசித்த விவகாரம் வெளியே தெரிய வந்தது. இதனால் சபரிமலை கோயில் பகுதிகளில் பதற்றம் நிலவியது. சபரிமலை தந்திரி ஆலோசனை நடத்தி சாந்தி பரிகாரம் செய்யப்பட்டது. இதனையடுத்து ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது.